அனைவருக்கும் வணக்கம். நான் கார்வேந்தன். மேலும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் நடந்த ஒரு ரயாட். எந்த ரயாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது இந்திய குடியுரிமை சட்ட திருத்தம் 2019. அதற்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் பல்வேறு போராட்டம் நடந்தது. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க போராட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு போராட்டம். ஸோ அந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மூன்று மாணவர்கள் ஒரு தலைமை பங்காற்றி போராட்டத்தை வழிநடத்தி இந்தியாவோட இன்டெகிரிட்டி அண்ட் சாவரண்டியை பாதிக்கிற வகையில் போராட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கைது பண்ணாங்க டெல்லி போலீஸ். ஸோ அவங்க வந்து பெயில் கேட்டு டெல்லிக்கு போகிறாங்க. இந்த ஒரு சட்டத்து கீழே நம்ம கைது பண்ணப்பட்டோம்னா பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனால் அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்றது தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது. அதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் இந்திய அளவில் நடந்துச்சு. அதில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க போராட்டம் தான் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு போராட்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் மூன்று மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டு கீழே கைது பண்ணுறாங்க. இந்த ஆக்டு கீழே யாரெல்லாம் கைது பண்ணப்படுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து இந்தியாவோட இன்டெகிரிட்டி அண்ட் சாவரனிட்டி, அதாவது ஒரு ஹானஸ்டி அல்லது இறையாண்மை, ஒரு நேர்மைத்தன்மை இறையாண்மையை வந்து ஒரு பாதிக்கிற வகையில் யாராவது செயல்பட்டாங்களா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆக்டு கீழே கைது பண்ணுவாங்க. இந்த ஆக்டு கீழே ஒருத்தர் கைது ஆகிட்டா அவருக்கு பெயில் கிடைக்கிறது கஷ்டமான விஷயமாக இருந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். அந்த ஆக்டை பற்றி நான் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், டெரரிசம் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத செயலில் ஈடுபடுறவங்களும் இந்த ஒரு சட்டத்துக்கு கீழே, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்டு கீழே கைது செய்யப்படுவாங்க. இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1967 கொண்டு வரப்படுது. சரி, இந்த சட்டத்துக்கு அப்புறமேட்டு ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனாக ஒரு ரெண்டு சட்டம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, போட்டா அப்படின்றாங்க, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் அப்படின்றது ஒரு சட்டமாக வருது 2002. அது 2004 வந்து பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்ட் எல்லாம் கம்மியாயிருது, ரிப்பீல் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்னொரு சட்டம், அதாவது அந்த போட்டாக்கு முன்னாடி வந்து தடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு, டெரரிசம் அண்ட் டிஸ்ரப்டிவ் ப்ரிவென்ஷன், டிஸ்ரப்டிவ் ஆக்ஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீல் ஆயிடுச்சு. அது 1985 கொண்டு வந்தாங்க, 1985 கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரெண்டு சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடாக நிறைய ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நிறைய பாதிப்புகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே இப்போ ரிப்பீல் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ 1967 கொண்டு வரப்பட்ட யூஏபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட், அந்த சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலைத்து நின்றுட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பல்வேறு சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க 2004, 2008, 2012. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 2019 சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா, 2008 பாம்பேயில் வந்து அந்த தாஜ் ஹோட்டலில் வந்துட்டு பாம்ப் பிளாஸ்ட் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் 2008 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. அப்புறம் இந்த டெரரிசம் ரிலேட்டடான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து தடை செய்யணும் அப்படின்னு ரிலேட்டடாக ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து 2012 வருது. அப்புறம் 2019 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் தான், ஒரு டெரரிஸ்ட் குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டெரர் கேங்காக வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி யார் பண்ணுவாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான் ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. அதையும் தாண்டி 2019 ஒரு இண்டிவிஜுவலும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இண்டிவிஜுவலையும் வந்து பார்த்திங்கன்னா டெரரிசம் அந்த ஒரு ஆக்டிவிட்டி கீழே அவரையும் வந்து சேர்க்குறாங்க, அதாவது ஒரு தனிப்பட்ட நபரையும் வந்து அந்த ஒரு சட்டத்திற்கு கீழே சேர்க்குறாங்க. இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவே நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த கேஸ்க்கு வருவோம், நம்ம டெல்லி ரயாட் கேஸ்க்கு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியை சார்ந்த மூன்று மாணவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க இந்த சட்டத்துக்கு கீழே. ஸோ உண்மையாலுமே இவங்க வந்து ஒரு தீவிரவாத ஒரு செயலில் ஈடுபட்டாங்களா, இந்தியாவோட இன்டெகிரிட்டியும் சாவரண்டியும் பாதிக்கிற வகையில் ஈடுபட்டாங்களா அப்படின்னா, அதுக்கெல்லாம் ஒரு பதிலை வந்து டெல்லி ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் தராங்க. டெல்லி ஹைகோர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெயில் கேட்டு போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து கிளியராக சொல்கிறாங்க, ரைட் டு ப்ரொட்டஸ்ட், அதாவது அமைதியான முறையில் போராடுறதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனே வழிவகை செய்யுது, ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு விஷயமாகவும், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியும் ரெண்டையும் வந்து ஒன்று சேர்க்கக்கூடாது, அது ரெண்டுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றதான் டெல்லி ஹைகோர்ட் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி அந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாமே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிவிட்டு டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு பெயில கிராண்ட் பண்றாங்க. யாருக்குன்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி சேர்ந்த அந்த மூன்று மாணவர்களுக்கும் பெயில கிராண்ட் பண்றாங்க. ஸோ அவங்க மேலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல் கிரிமினல்ஸ் ஆர் நாட் டெரரிஸ்ட்,
பட் டெரரிஸ்ட் ஆர் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் மாதிரி சொல்கிறாங்க. எல்லா கிரிமினலுமே வந்து ஒரு தீவிரவாதிகள் ஆயிட முடியாது, பட் எல்லா தீவிரவாதியுமே ஒரு குற்றவாளி தான், கிரிமினல்ஸ் தான் அப்படின்ற ஒரு கொட்டேஷன் மாதிரி ஒன்று நமக்கு அழகாக வந்து டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு பெயில் கிராண்ட் பண்ண ஒரு டெல்லி ஹைகோர்ட்டோட ஆர்டரை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெல்லி போலீஸும் அப்புறம் டெல்லி போலீஸ் வந்து அப்பீலுக்கு போகிறாங்க. ஸோ இந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் கொடுத்தது பெயில் வந்து கரெக்டான ஒரு விஷயம்தான் வந்து, ஆனால் இது வந்து ஒரு பிரெசிடெண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. பிரெசிடெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை, அதாவது நான் பேசிக்காக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இது ஆரம்பத்துலேயும் சொல்லியிருக்கணும், பட் இந்த இடத்துல சொல்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதாவது இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்சரியல் ஜுடிஷியரி சிஸ்டம், அதாவது ரெண்டு ஜுடிஷியரி சிஸ்டம் இருந்துகிட்ருக்கு, அட்வர்சரியல் ஜுடிஷியரி சிஸ்டம் அண்டு இன்க்விசிட்டோரியல் ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்குது. ஸோ இதில் அட்வர்சரியல் ஜுடிஷியரி சிஸ்டமில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜட்ஜி வந்து ஒரு பேசிவாக இருப்பார், அதாவது வந்து அட்வொகேட்ஸ் வந்து அங்கே எவிடன்ஸை ப்ரூஃப் பண்ணணும், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஜட்ஜ் வந்து இதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எல்லா ரிட்டன் சப்மிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணுவார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வர்சரியல் சிஸ்டமில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முன் தீர்ப்புகளை வந்து ஒரு நம்ம எடுத்துக்காட்டாக ஒரு அடிக்கோடிட்டு நம்ம காமிச்சு இந்த வழக்கில் இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சைட்டேஷனாக இல்லை ஹைகோர்ட்லேயோ ஒரு சைட்டேஷனாக முன்ன வைக்கலாம் நம்ம. அதுவே வந்து இன்க்விசிட்டோரியல் ஒரு ஜுடிஷியரி சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நம்ம ஒரு சைட்டேஷனாக ஒரு பிரசிடெண்ட்டை முன்வைக்க முடியாது. அங்கே ஜட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் ரோலை ப்ளே பண்ணுவார், அவரே வந்து எவிடன்ஸ்லாம் வந்து தலையிட்டு இது பண்ணுவார். அங்கே வந்து அட்வொகேட்ஸ் வந்து ஒரு பேசிவ் ரோலை லீட் பண்ணுவாங்க அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இங்கே அட்வர்சரியல் சிஸ்டம்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் சொல்லலாம், இன்க்விசிட்டோரியல் ஜுடிஷியரி சிஸ்டம்க்கு ஃப்ரான்ஸ் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். சரி, இது இந்த கேஸில் எப்படி அப்ளை ஆகும்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியன் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ஒரு கேஸில் கொடுக்கப்பட்ட, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்டில் கொடுக்கப்பட்ட ஒரு பெயிலை கிராண்ட் பண்ணியிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட். அதில் வந்து நாங்களும் தடை விதிக்கலை, ஆனால் இதை வந்து மற்ற ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழே இன்னொருத்தர் கைது செய்யப்படுறாங்கன்னா படுறாருன்னா அதற்கு வந்து இது ஒரு முன்னோடியாக இருக்காது, முன்மாதிரியாக இருக்காது இந்த ஒரு விஷயத்தில் பெயில் கிராண்ட் பண்ண விஷயம். இதை யாரும் வந்து ஒரு முன் தீர்ப்பாவோ இல்லை வந்து இது ஒரு சைட்டேஷனாவோ யாரும் எடுத்துக்க முடியாது அப்படின்றதான் சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு வந்து கேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் ரிலை பண்ணுறாங்க, ஹித்தேந்திர சிங் தாக்கூர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். ஓகேங்களா, சரி, ஹித்தேந்திர விஷ்ணு தாக்கூர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா டெரரிசம்க்கும் நார்மலாக ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிஃபிகேஷன் அழகாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாவை மீறி நடக்கலாம், பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டுக்கு தான் கான்ஸ்டியூஷன் வந்து வழிவகை செய்யுது. ஆனால் வந்து ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டின்றது கான்ஸ்டியூஷனல், அதாவது ஒரு பப்ளிக் ஆர்டரை வைலேட் பண்ணியோ இல்லை சட்டத்துக்கு புறம்பாவோ நடந்தால் அது வந்து ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டி ஆகிறது. அதாவது ஒரு டெரரிசம்ன்றது ஒரு ஹீனியஸ் க்ரைம், அதாவது ஒரு கொடும் குற்றம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் ஒரு வரையறையை கொடுக்குறாங்க டெரரிசம் அப்படின்றது மீனிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்டு கீழே தெளிவாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நிறைய வந்து லென்த்தாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். பேசிக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்லி ரயாட்டில் ஈடுபட்ட அந்த மூன்று மாணவர்களுக்கு, அது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியை சார்ந்த மூன்று மாணவர்களுக்கு பெயில் கிராண்ட் பண்ணியிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட். அதுக்கு எதிராக அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பெயிலை வந்து கிராண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது, பெயில் கொடுக்கலாம், ஆனால் இதை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு மற்ற இந்த மாதிரி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்டை கீழே கைதாகப்படுற மற்ற நபர்களும் இதை வந்து ஒரு சைட்டேஷனாக எடுத்துக்கக்கூடாது, முன்மாதிரியாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்றாங்க. சோ பேசிக்கா இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வந்த விஷயங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.